சின்ன திரையில பிரபலமாகி சினிமாவுக்கு வந்தவங்களை இமான் அனாச்சியும் ஒருத்தர் நெல்லை தமிழ்ல பேசி தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டவரு சிவகார்த்திகனோட நடித்த காக்கிச்சட்டை படத்துக்கு அப்புறம் பல படங்களில் தனி காமெடியனா நடிச்சிட்டு வராரு தற்போதைய நிலவரப்படி இமான் அண்ணாச்சியோட கைவசம் பத்து படங்கள் இருக்கா இது பத்தி அவர் சொல்லும்போது நகைச்சுவை மூலம் ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் தன்னோட முதல் நோக்கம்னு சொல்லியிருக்காரு அதனால நகைச்சுவைக்கு அதிக முக்கியத்துவம் உள்ள கதைகளாக செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு வர்றதாவும் அதோட குணச்சித்திர வேடங்களை விட காமெடி வேடங்களில் தான் தனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கிறதாகவும் அந்த வகையில இப்ப பத்து படங்கள்ல காமெடியனா நடிக்கிறதாவும் இந்த படங்கள் எல்லாத்திலுமே தனக்கான அதிகப்படியான காமெடி காட்சிகள் இருக்கிறதாவும் அதோட காமெடியில தனக்கென ஒரு ஸ்டைல உருவாக்கவும் அதிக ஈடுபாடு காட்டிட்டு வர்றதா இமான அண்ணாச்சி சொல்லியிருக்காரு